வாணவ. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், கிராணி கேம்ல நிறைய தடவை மொட்டை அடிச்சிருக்கோம், சொட்டை அடிச்சிருக்கோம். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், மொட்டையாவோ இல்லை சொட்டையாவோ ஆடியிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த கேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேமில் நம்ம வந்து மொட்டையாகவும் ஆடலாம், சொட்டையாகவும் ஆடலாம், கொட்டையாகவும் ஆடலாம். சி, கொட்டையெல்லாம் ஆட முடியாது, திறமை ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு நண்பர்களே. ஸோ மொட்டையாகவும் ஆடலாம், சொட்டையாகவும் ஆடலாம். இந்த கேமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஃபார் கிராணி. நிறைய பேர் இந்த கேமை கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இந்த கேம் தான் ஆட போகிறோம். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகேங்க. ஸோ உள்ள வந்து நீ பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், நீ மொட்டையா ஆட போறியா இல்லைன்னா சொட்டையா ஆட போறியான்னு கேட்குறாங்க. மொட்டைலாம் யாருங்க, யார் அவன், இப்போ வந்த பையன் சொட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இருக்கு. ஸோ நம்ம சொட்டையாவே ஆடலாம். ஏங்க பாருங்களேன், நம்ம கையில் ஒரு கட்டையை கொடுத்து விட்டு நம்மளை கிராணியாகவே ஆக்கி விட்டாங்க. ஆனால் என்ன, கை தான் பார்க்க கொஞ்சம் கன்றாவியாக இருக்கு. சரி வாங்க, இப்போ டக்குன்னு எவனோ ஒருத்தன் தப்பிக்க முயற்சி பண்ணுறான், அவன் அடிக்க போகிறோம். நம்ம எத்தனை தடவை தப்பிச்சிருப்போம், இன்னைக்கு நம்ம தப்பிக்க போறவனை தப்பிக்க உடம்ப பண்ண போகிறோம். பெரிய குத்தமா போச்சே, என்னங்க மறுபடியும் ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கான். சரி, இன்னொரு மண்டையிலே போட்டாச்சு, ஓடுற மாதிரி இருக்க தம்பி, கோயிந்த தம்பி, இன்னைக்கு கீழே உனக்கு பாட கட்டுறோம் பாரு, வாடா வாடா தம்பி, வாடா தம்பி. எங்கடா ஒரு ஆக்டோபஸ் இருக்க இடத்துக்கு ஓடுறேன்னு நினைக்கிறேன். டேய், அந்த ஆக்டோபஸே நான் தான் வளர்க்குறேன், ஒழுங்காக வந்துடு. இங்கே பாருங்களேன், கிராணி எவ்வளோ சுகமாக நம்மளை வந்து இத்தனை நாளாக அடிச்சுட்டு இருந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த கேமில் நான் இவனை ரெண்டு தடவை அடிச்சிட்டேன், ஆனால் இவன் சாகவே இல்லை. ஓ, அஞ்சு தடவை அடித்தாதான் சாவம் போல. ஓகே, எங்க மிஸ் ஆகிட்டாங்கடா தம்பி, என்னடா குனிஞ்செல்லாம் ஓடுற, பரவாயில்லையே, கொஞ்சம் பயங்கரமான நல்லா தான் இருக்கான். ஆனால் அதுக்கெல்லாம் நான் வந்து சோர்ந்து போக மாட்டேன். என்னது ஆடு இல்லை அப்புறம் ஆடான்னு போடுறான். டேய், நான் எப்படி ஆட கேட்டேன், போகணாங்கிட்டு. ஓகே, இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இப்படி வரும் போல இருக்கு. டேய் தம்பி, வேர் ஆர் யூ, வான் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக், போகிறோம் மண்டையிலாம். ஆ, நடுமண்டையிலே வாங்கினா. ஓகே, பையன் வந்து பார்த்தீங்கன்னா கவுந்துட்டான். நான் தம்பி கவுந்துட்ட போல, எங்கடா போனா, ஓ ஏங்க இப்போதாங்க நைட்டு 2 வருது, நான் என்னமோ அவனை 3 அடித்தா நம்ம வந்து டே 4 போய்ட்டு நினச்சிட்டு இருக்கேன். பட் அவனை 3 அடித்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் 2 வருது, அடங்கோயால. சரி ஓகே, இந்தமாரி உண்மையான கிராணி கேமில் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக மொத்தம் 15 ட்ரை வரும். சரி ஓகே, ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஒரு பட்டன் இருக்குது, ஏங்க இதை அழுத்துனா கேமரா பார்க்கலாம்ல, போடுற பட்டனை, கேமரா ஒர்க்கிங்க, ஆனால் பாய்களா கேமரா ஒர்க்கே ஆகலை. சரி, இப்போ அவன் எங்கே பதுங்கிட்டு இருக்கான்னு தெரில. டே தம்பி, நீயே வந்து என்கிட்ட அடி வாங்கிக்கோ, நானா வந்தனா நடு மண்டலே அடிப்பேன், நீயே வந்த கழுத்துல தான் அடிப்பேன். டேம் ரட்டேம் ரட்டேம், உனக்கு 2 டைம் தரேன், ஒன்று நீயா வந்துடு, இல்லை நானா வருவேன். டேய், எங்கடா இருக்காங்க பயக்குள்ள ஆளையே காணுமே, வயசாயிடுச்சுடே, முட்டிலாம் வலிக்குதுடா, மசாஜ் பண்ணி விடுறியாடா, வாடா கண்ணு கண்ணு, பேராண்டி வாடா பேராண்டிய, நான்லாம் பேராண்டின்னு சொன்னா நம்பிவேணியே, ஏண்டா டேய், நானே சொட்டை வச்சா உன்ன நம்பர் முள்ள மாதிரி, நான் உன்ன பேராண்டின்னு சொன்னா அதையும் நம்பி வராம பாருங்களேன், ஐயோ ஐயோ. ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பாக்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஓகே, ஆனால் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இந்த கேமை, இது கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் இருக்குது. இங்கே இருக்கான் பாருங்களா, டேய் நான் இருட்டில் போனால் கண்ணு தெரிய நினச்சே நீ, ஏங்க ஆனால் இவன் பிளானிங்கை பார்த்தீங்களா, கேள்விக்கு கண்ணு தெரியாதுல்ல, அதனால இருட்டில் போய் உக்காந்துட்டான். டீ சத்தியமணி ஒரு பயங்கரமான ஆள்றா, ஆனால் நானாக இருக்க நல்லா கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் கிராணி அந்த கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்காது, கழுத்துலேயே வாங்கின பயபுள்ள. தம்பி ஓடாதடா, வந்துடுறா வந்துடுறா வந்துடுறா, பாட்டி உனக்காக பாயாசம் பண்ணியிருக்கேன்டா, குடிச்சிட்டு தெம்பா ஓடுடா, சத்தான்டா கோயால. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 2 முடிச்சாச்சு, இப்போ நம்ம நைட்டு 3 போகலாம். என்ன என்ன ஐட்டங்களோ
டூபல்பின் பிளாட்டினில தெரிந்து பார்த்தால் புரிந்து விடும், புரிந்து பார்த்தால் புரிந்து விடும். ஓகே, அவனால் மிந்து போட என்னங்க பண்ண முடியும், ஓட மட்டும்தான் முடியும், என்னால் அவனை போட்டே தள்ள முடியும். எங்கடா இருக்கான் டே தம்பே, எங்கே இருக்குன்னு ஒழுங்கு மாதிரியதே சொல்லிவிடு, ஏன்னா நான் கொஞ்சம் வேற மாதிரி பார்த்தே இருந்துக்கோ. இப்போ இங்கே தான் வருவான் நினைக்கிறேன், வருவாங்க. போன தடவை இங்கே தான் வந்தான் திருட்டு பையன். ஹே, பொசிஷனை மாற்றிட்டான், அவன் ஏதோ பிளானிங் வச்சுருக்கான். சொட்ட ஏ சொட்ட. வீட்டுஜி ஏமாத்திட்டியா? டேய் வீட்டுஜி, நான் சொட்டைக்காக ஒரு டிக்டாக் பண்ணியிருக்கேன், அதை பாடுறா. என்ன பண்ற, துபாய்க்கு ஏத்துறான் இவன், ஒரு கார்பரேட் மான்ஸ்டர் கைஸ், சுட்டுட்டு ஓடுறா பாருங்களேன். அட பாவத்தை, எங்க இந்த மாதிரி தான் நம்ம கிராணி ஏமாத்துவோம், கீழே சத்தம் போட்டோடனே கழுவி வரும், அப்படியே நம்ம சொட்டையை போட்டு தள்ளிட்டு ஓடிடுவோம். அந்த டெக்னிக்கை நம்மளுக்கு பிளான் பண்ணிட்டா பாருங்களா அவன். டேய், என் டெக்னிக்கை எனக்கே போட்டல, உன என்ன பண்றேன்னு பாடுறா. இதோ வந்துட்டே இருக்கண்டா கோயால, ப்ரோ பிளேயரா இருந்தவனை சுட்டு ஆங்கிரி ப்ரோ பிளேயர் ஆக்கி விட்ட. இப்போ ஆங்கிரி ப்ரோ பிளேயர்னா என்னன்றத உனக்கு காமிக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஐயோ, நான் வர ரொம்ப பேசிட்டேனே, இப்போ கண்டிப்பாக ஏதாச்சும் போகணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்த்துக்கலாம். ரா ட்ரா 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 ட்ரா, இங்கே தான் இங்கே பதுங்கிட்டு இருக்கான், அங்கே இருக்கான் பாருங்க. டேய், என்னடா இது, இவனுங்க வேற ஆடு ஆடுன்னு சாவடிக்கிறானுங்க. டேய், என் பேர் கேவியை துப்பாக்கி வச்சு சூடாதுடா, உடம்பு தாக்காதுடா, ஹாஸ்பிட்டலுக்கு காசு இல்லைடா, சொட்டைக்கு காசு இல்லைடா, மொட்டையனே கூலி வேலை பண்ணி ஏதோ ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கொண்டு வரான், அதில் நாங்களே ஏதோ ஓட்ஸ் காய்ச்சி குச்சிட்ருக்கோம், நீ நான் சுட்டு போட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி விட்றாத, வந்து 2 அடியை வாங்கின்னு ஓடிடு. செத்தாண்டா சிவன் ஆண்டி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 4 வரப்போது சூப்பே பங்கான மயிலே நைட்டு 4 வந்து டேச்சே. ஓகே, இப்போ நம்ம வந்து டக்குன்னு போயிட்டு இப்போ அவன் எங்கே பதுங்கிட்டு இருக்கான்னு பார்ப்போம். எனக்கு என்னமோ மொட்டை மாடியில் இருப்பான்னு தோணுது, வாங்க நேராக மொட்டை மாடி கொடுவோம். டே தம்பி, துப்பாக்கி வச்சு ஏதாவது பண்ணி விட்றாதரா ப்ளீஸ்ரா, ஓல்டு பாடிடா, ஓல்டு பாடி, நோ ஸ்டாமினா, ஈட்டிங் ஒன்லி பழைய சோறு பச்சை மிளகா, உடம்புல தெம்பு இல்லைடா கண்ணா, வண்டாண்டா வண்டாண்டா வண்டாண்டா. டேய் ஐயோ, எங்கடா போனாவன், நான் வந்து நல்லா ஏமாத்தினேன். டேய், நீ என்ன நான் உடம்புல தெம்பில் அதை கழுவி நினச்சிட்டு இருக்கியா, என்கிட்ட காசு நிறைய இருக்குடா. இப்போ கூட நியூஸில் வந்து பார்த்தியா, ஒரு கழுவி 100 ரூபாய் போட்டு 1 கோடி எடுத்துச்சுன்னு சொல்லிட்டு, அந்த கழுவியே நான் தான்டா. ஹப்பி சுப்பி ஹா சுப்பி ஹப்பி சுப்பி ஹா சுப்பி ஹப்பி சுப்பி ஹா சுப்பி ஹா ஹோ. ஓகே, இப்போ அவனவே வேட்டையாட வேண்டிதான். ஏ, அங்கே இருக்க பாருங்க, சுட்டுட்டாங்க சுட்டுட்டாங்க, அடி வாங்கிட்டா பேராணி. சொன்ன நின்தான், சொல்லுங்க பாட்டி நீங்க தெரிஞ்சிட்டீங்களா அப்படின்னா, ஆனா நான் தெரிஞ்ச மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே போட்டேன். எங்க அன்லாக் பண்றாங்க, மெயின் டோர் அன்லாக் பண்றாங்க. ஐயோ, பாட்டி அடிக்கிறானே, இவெல்லாம் உருப்பிடுவானா வாழ்க்கையில, 5 தான் போக போறான், 5 தான் போக போறான், இதுவே பாட்டியோட முடிவு. டேய் வாடா 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 பெராண்டி, வந்து அடி வைக்கிட்டு போடா வாடா, பாட்டியால முடியலடா, புட்டிலாம் வலிக்குதுடா, புட்டி செத்து போச்சுடா, உன் தாத்தங்கார எங்கடா இருக்கான், லாரி ஓட்டின்னு இருக்கான்டா, பே பாடுறா ரோட்டில் லாரி ஓட்டி கஷ்டப்படுறான்டா, நீங்கள் சுகமாக ஓட்டின்னு இருக்கியாடா. டேய் வாடா வாடா வாடா, ஏ துப்பாக்கி எடுக்கிறான் துப்பாக்கி எடுக்கிறான், அப்பா வா 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 வா, ரா ட்ரா ட்ரா, போடு கழுத்துலேயே வாங்கினா பயப்புல, இன்னும் 1 அடிங்க, இன்னும் 1 அடி வாங்கினா நைட்டு போய் வந்துடும். நான் ஒன்று கடிக்கிறேங்க, ஒன்று கடிக்கிறேன்னு கேட்குறேன், சாவடா ஒன்று கடிக்க போய் நிற்கிற கண்ட்ரி ஃப்ரூட் பட்டே, சில்லா சில்லா சில்லா, நீ எல்லாம் சில்லா பில்லா பில்லா பில்லா, நீ பார்க்காத பில்லா 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 சில்லா பில்லா. ஐயோ, பாட்டு பாடத்து இல்லையா, சரி ஓகே விடுங்க நண்பர்களே, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் நண்பர்களே. சரி, இப்போ டக்குன்னு போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கேவியை போட போகிறோம். சி ஏங்க பாருங்களேன், கேவி கேவின்னு வாயில் வருது, இப்போ கிளவியே நான் தானடா. அந்த பையனை போய் போட போகிறோம், நம்ம பேராண்டின்னு வச்சுப்போமே. ஓகே ஓகே, இப்போ அவன் எங்கே இருக்கான்னு தெரில. டேய் பேராண்டி, இங்கே தானே இருக்க, எங்கே இருக்க பாரு, பாட்டி வந்துட்டேன், இன்றைக்கி அம்மாவாசை, வீட்டில் எங்கே பாரு பாயாசத்தோடு நல்ல சோறுலாம் பண்ணியிருக்கோம்,
தப்புச்சிட்டாடா, தப்பிச்சிட்டான்டா, இவன் என் பேரன்றத நிரூபிச்சிட்டான்டா. நானும் சின்ன வயசுல இப்படிதான் குசும்பு பண்ணுவேன், அதே மாரியே பண்றான் பாடுறா. இவன் உண்மையிலேயே என் பேரன் தான்டா. வாடா வாடா பாட்டிக்கிட்ட வாடா, நான் கூட நீ வேற யாரும் நினைச்சிட்டா, நீ உண்மையிலேயே என் பேரன்னு தெரியாதுடா. இந்த பாட்டி சொத்தே உனக்கு தான்டா, இந்த வீடு உனக்கு தான்டா. நிக்கிறான் பாருங்க, நிக்கிறான் சொத்துன்னு உடனே. நீ பேரண்ணியும் கிடையாது, இதுக்கும் கிடையாது. ஏ சுடுட்டோம் ரெண்டடி வாங்கிட்டா எப்படி சுதாம பாத்தீங்களா? பேராண்டி இல்ல சொத்து இல்லைன்னு நின்று அப்படி மண்டையில சொட்டையில ஒரு அடி வச்சுட்டு ஓட்டான். ஐயையோ சொட்டையிலே சுட்டுட்டானே. இப்ப வேற துபை எடுக்கிறான். யாருக்கிட்ட 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 உங்கோ ஐயால போடுறான். ஓகேங்க, அஞ்சு தடவை முடிஞ்சாச்சு. சரி இப்ப நமக்கு ஏதாவது ரிவார்டு கொடுக்குறானான்னு பார்ப்போம். என்ன சொல்றானா வந்து, சூப்பரு, நீ இப்போ சொட்டையில ஜெயிச்சிட்ட, மொட்டையில் ஆறியான்னு கேட்குறானுங்க. ஏன்டா டேய், சொட்டையில் ஆறதுக்கே எனக்கு சொட்டை வந்து போச்சு என் மண்டையிலேயே, மொட்டையில் ஆனால் எனக்கு மொட்டையை வந்துடும் போல. சரி மொட்டை என் கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். என்னங்க இது, கையில் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கிற தொடப்பத்தை கொடுத்து விட்ருக்கானுங்க. கரெக்டாக பண்ணியிருக்கீங்கடா, அந்த மொட்டையினுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று கொடுத்து விட்ருக்கீங்க. ஸோ மொட்டையின் கையில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் கட்டாக இருக்காது, சாரி குரோபார் இருக்காது, அது குப்பையை பெருகிற ஒரு கட்டை கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஐயோ ஐயோ, ஏ மொட்டையை சால்வேஸ் பண்ணுங்க, மொட்டையை வச்சு நல்லா ஃபன் பண்ணி விட்டாங்க. சரிங்க, இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய் ஃப்ரம் விடிஜி. அதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். நான் இத்தனை நாளாக ஏன் ரெண்டு மூணு நாளாக சரியாக வீடியோ போடல அப்படின்னா வந்து எனக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்கு, அதனால தான் நண்பர்களே. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஒரு வாரத்துக்கு இருக்குது, அதுக்கப்புறமா ரெகுலராக வீடியோ வரும் அப்படின்றத விடிஜி கேரண்டியாக சொல்கிறேன். ஓகே பாய் ஃப்ரம் விடிஜி, பாய். ஆனால் பாதி ஏங்க கேமே பகைச்சுங்க, என்னடா இது, ஒரு பாய் சொல்கிறதுக்குள்ளையா? சரி ஓகேங்க, பாய்ங்க, டேக் கேரு. அப்புறம் வந்து பொங்கல்லாம் வரப்போகுது, எல்லாரும் ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே பாய் பாய்.